ஹாய், நம்ம இன்றைக்கி கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேரட்டை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய இதாக திருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக எடுத்திங்கன்னா எல்லாமே ரொம்ப குழஞ்சிரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு சீன்சட்டியில் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து கிஸ்மிஸ் பழமும் பாதாமும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் இப்போ மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். 3 கப் கேரட். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்புக்கு 3 கப் கேரட் எடுத்தீங்கன்னா 2 கப் பால், 1 கப் சீனி. சீனியோட அளவு வந்து நீங்கள் கம்மி பண்ணவோ கூட்டவோ செஞ்சுக்கலாம். 3 கப் கேரட்டுக்கு 2 கப் பால், 1 கப் சீனி. இப்போ வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கோம். இன்றைக்கி கடைசியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கிஸ்மிஸ் பழம்லாம் நல்லா ஊதி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுக்கலாம். இனி இந்த நெய்யிலே கேரட் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். 3 கப் கேரட்டுங்கிறது நல்லா பெரிய கேரட்னா 2 கேரட், கொஞ்சம் மீடியம் சைஸ் கேரட்னா 3 கேரட் எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் இந்த நெய்யில் வந்து குக் ஆகட்டும். இதோட கலர் வந்து லைட்டாக மாறும், அது வரைக்கும் குக் ஆகட்டும். இந்த பிரைட் ஆரஞ்சில் இருந்து ஒரு மாதிரி ஒரு எல்லோ கலரில் ஆகும். உங்களுக்கு கேமராவில் பார்க்க இப்போவே எல்லோவாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் கேரட் கலரில் இருந்து லைட் எல்லோ ஆகும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி லைட்டாக இப்படி கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு, கலரும் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். 2 கப் பால் சேர்த்துக்கலாம். இனி இந்த பாலில் இந்த கேரட் வந்து நல்லா வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வேக வைக்காதீங்க, பால் வந்து பொங்கி வெளியே சிந்திடும். அதனால் ஓப்பன்லேயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வந்து நல்லா வத்தி வரணும், அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு பாலை ஃபுல்லாக கேரட் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் சீனி சேர்த்துக்கலாம். சீனி வந்து நான் 3/4 கப் சீனி எடுத்துருக்கேன். சில கேரட் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட் வந்து 3/4 கப் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு கூடுதல் வேணால் சேர்த்துக்கோங்க. சீனி போட்டதும் கொஞ்சம் இந்த மாதிரி இலகி வரும், மறுபடியும் நல்லா வத்தி வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்களா கேரட்லாம் அப்படி துண்டு துண்டாக இருக்குது. நீங்கள் ரொம்ப திருவிட்டீங்க, ரொம்ப சின்ன இதில் வச்சு திருவிட்டீங்க அப்படின்னா கேரட்லாம் ரொம்ப குழஞ்சிரும், நல்லா இருக்காது. மறுபடியும் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் இருந்து நல்லா வத்தி வரட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டாச்சு. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுக்கிற கிஸ்மிஸ் பழமும் பாதாமும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இன்னும் இது எல்லாமே சேர்ந்து வரணும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் கூட ஸ்டவ்ல இருக்கட்டும். இதில் பார்த்தீங்களா இடையில இடையில ஒரு மாதிரி ஒயிட் கலரில் பால்கோவா மாதிரி தெரிஞ்சு வந்திருக்குல்ல. இப்படி வரணும்னா பால் வந்து நீங்கள் இந்த அளவு விட்டிங்கன்னா தான் வரும். கம்மியாக பால் விட்டுட்டு தண்ணி 1 கப் பால் அப்படி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது. அதனால 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. நம்மளோட கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட நம்மளோட கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.